சொந்த நாட்டில் இறைவாக்கினர்கள் மதிக்கப்படுவதில்லை அப்படின்னு பைபிளில் ஒரு வாசகம் இருக்கும். அந்த வகையில் அதே மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று இஸ்ரேலில் நடந்திருக்கு. இஸ்ரேலுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் அமைச்சர் இஸ்ரேலிய மக்களாலேயே துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. எதனால் அவங்கள துரத்தி அடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால், அவங்க ஹமாஸ் படையினரா இல்லை பாலஸ்தீனியர்களா? யார் வந்து அந்த பெண் அமைச்சரை, இஸ்ரேலிய பெண் அமைச்சரை துரத்தி அடித்தாங்கன்னா, சொந்த நாட்டு மக்களே. அதுவும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த பழம் ஜூஸு அதெல்லாம் கொடுக்கறதுக்காகன்னு சொல்லிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஆறுதல் சொல்கிறதுக்குன்னு. அப்படி போன ஒரு பெண் அமைச்சரை தான், நீங்கள் வரவே வராதீங்க, உங்களால் தான் வந்து இந்த நாடு வந்து இப்படி போயிடுச்சு, தேவையில்லாமல் சும்மா இருந்தவங்க அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க காசா ஏரியாவில், அவங்களுக்குள்ளே நீங்கள் தான் போய் தேவையில்லாத குடியேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணீங்க, அவங்களோட மசூதிக்குள்ளே செருப்பு காலோட போனீங்க, இப்படி மனிதநேயத்துக்கு புறம்பான ஏகப்பட்ட வேலைகளை நீங்கள் அரசாங்கம் செஞ்சதுனால தான், உங்களுடைய ஓட் பேங்குக்காக நீங்கள் செஞ்சதோட விளைவு, எல்லையை விரிவுபடுத்துறதுக்காக நீங்கள் செஞ்சதோட விளைவு இன்றைக்கி என் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த பெண் அமைச்சரை துரத்தி அடித்ததுக்கான காரணமாக சொல்லப்படுது. இப்படி ஒரு வீடியோக்கள் ரொம்ப ரேராக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் ஷேர் ஆகிறதே கிடையாது. மாறாக எந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் ஷேர் ஆகுது அப்படின்னா, பாலஸ்தீனத்துக்கு எதிராக, அதாவது காசா படையினருக்கு எதிராக, அதாவது காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளுக்கு எதிராக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அதிக அளவில் ஷேர் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. சில ஊடகங்களும் அங்கே முடக்கப்பட்டிருக்கு. எக்ஸ் இணையதளத்தில் இந்த செய்தி தான் வெளியிடணும், அந்த செய்திலாம் வெளியிடக்கூடாது அப்படின்னு அந்த கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான கட்டளைகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. எலான் மஸ்க்கும் இதுக்கு அடிபணிஞ்சிருக்காருங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாயிட்டிருக்கு. ஸோ இனிமேல் நீங்கள் எக்ஸ் இணையதளத்தில் உண்மையான செய்திகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. ஒரு சாராருக்கான செய்திகளை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும், இன்னொரு சார்பாக நடக்கக்கூடிய விடயங்கள் எதையுமே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வெளியாயிட்டிருக்கு. மிடில் ஈஸ்ட் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் 24,000 வீடுகள் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. எங்கே? பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதியில் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டுமே 1,500 மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே போர்க்கால காலத்தில் இஸ்ரேல்லையும் காசா பகுதிகளையும் நடந்த விபத்தின் காரணமாக நடந்த சம்பவங்கள். பள்ளிக்கூடங்கள், ஐநாவினுடைய பள்ளிக்கூடங்கள், நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன், மொத்தம் 83 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அந்த சின்ன பள்ளிக்கூடத்தோட ஸ்டே ரேஞ்ச் எவ்வளவுன்னு தெரியும் உங்களுக்கு, இடம் எவ்வளவுன்னு. அதுக்குள்ளேயே 1,000 மேற்பட்ட மக்கள் ஒவ்வொரு பள்ளிகள்லையும் வேறு இடம் கிடைக்காமல் அங்கே போய் இது பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 40 மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் மீது இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகிட்டுருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, 43 பள்ளிக்கூடங்களை டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக இந்த மிடில் ஈஸ்ட் மானிட்டர் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டு சொல்லியிருக்காங்க, இணையதளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எகிப்தினுடைய அந்த ராபா எல்லை வழியாக போகிறதுக்குன்னு சொல்லிட்டு எகிப்து அரசு அனுமதி கொடுத்தாலுமே, மறுபடியும் இந்த மக்கள் எகிப்தை தாண்டி காசா எல்லைப்பகுதிக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் எகிப்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இன்னொரு புறம் என்னென்னா, இஸ்ரேல் வந்து இந்த மக்கள் எல்லாத்தையும் அங்கே போகிறதுக்கான அனுமதி கொடுத்தா கூட, மறுபடியும் இந்த நிலைமையெல்லாம் சரியாகிற வரைக்கும் அவங்க எகிப்திலேயே இருந்தாங்கன்னா, எகிப்தில் இந்த மக்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை எகிப்து அரசுக்கு வரும். அதனால் அவங்க பயப்படுறாங்க. இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிருந்து மக்கள் எல்லாத்தையும் அடித்து துரத்திட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல போய் குடிபுகுந்துடலாம், யூதர்களுடைய கொட்டகையை கொண்டு போய் மறுபடியும் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இஸ்ரேலுக்கு இருக்குது. அதனால் நான் வழி அனுப்பிச்சு தரேன், மனிதாபிமான முறையில் அனுப்பிச்சு தரேன், பிணைக்கைதிகள் எல்லாத்தையும் நீங்கள் விடுவீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. ஆனால் பிணைக்கைதிகளை மட்டும் வச்சு தான் இன்ன வரைக்கும் ஹமாஸ் படையினர் வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட பிணைக்கைதிகளை நீங்கள் விடுவிக்கலை அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உதிர்த்த வார்த்தைகள், செய்தியாளர்கள் மத்தியில் சொல்லியிருந்த வார்த்தைகள் என்னென்னா, முக்கியமாக 14 அமெரிக்கர்கள் பாலஸ்தீன், அதாவது காசாவினுடைய அந்த ஹமாஸ் படையினரால் கொல்லப்பட்டிருக்காங்க, அதனால் இங்கே அந்த ஹமாஸ் அமைப்பை வந்து நாங்கள் வந்து முற்றிலுமாக அழிக்காமல் விட மாட்டோம், அதே நேரத்தில் அந்த
காசா மட்டும் இல்லை பலஸ்தீனத்துக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. ரொம்ப கோபமாக பைடனுடைய ஸ்பீச்சுங்கிறது இருந்ததா உலக நாடுகள் எல்லாமே சொல்கிறாங்க. பட்டு பைடன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் சில முரண்பட்ட கருத்துகளும் இருக்குது, உண்மைக்கு புறம்பான செய்திகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வேறு சில தளங்கள் மூலிமா படித்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு போர் அப்படின்னு நடக்கும்போது உண்மையான விஷயங்கள் வெளியில் வராது அப்படிங்கிறது இதன் மூலிமா செல்ல தெளிவாக தெரியுது. ஸோ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய கரங்களில் வந்து பற்றி இருகப்பற்றக்கூடிய வகையில் அண்டை நாடுகள் உதவி செய்கிறதுங்கிறது வழக்கம். அந்த வகையில் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக யூகேவும் அமெரிக்காவும் உதவி பண்ணுது. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம ஆண்டனி பிளிங்கன் அவர் நேரடியாகவே இஸ்ரேலுக்கு வந்திருக்காரு. இஸ்ரேலுக்கு வந்து அந்த மக்களுக்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு, நாங்கள் உங்கள் கூட இருப்போங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ மருந்து, உணவு, எரிபொருள், கரண்ட் இது எல்லாத்தையும் கட் பண்ணப்பட்டிருக்கு நம்ம பாலஸ்தீனத்துலேயும் காசா ஏரியாலையும். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிணை கைதிகளை ரிலீஸ் பண்ணணும்னு இஸ்ரேல் விதிக்கக்கூடிய கட்டளையை இன்ன வரைக்கும் ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கலை அப்படிங்கிற செய்தி டோட்டலாக இன்னைக்கு நைட்டும் வந்து இருள மூழ்க போகுது பாலஸ்தீன் மற்றும் காசா ஏரியாக்கள். அப்போது இருட்டு நேரத்தில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ மெழுகுவர்த்தியும் தீப்பந்தங்களையும் ஏந்தி கொண்டு மக்கள் தெரு தெருவாக தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் ரோட்டில் பருத்தம் அப்படின்னா எங்கே குண்டு போடுவாங்கன்னு தெரியாமல் வாழ்வதற்கு வழி இல்லாமல் கழிப்பிட வசதிகள் இல்லாமல் காயமடைஞ்சது அப்படின்னா வெள்ளை பாஸ்பரஸ் வந்து உடம்புல பட்டா கூட அந்த புண்ணோட உடம்பு பூரா புண்ணோட வந்து ரோட்டில் நடந்து போகக்கூடிய நிகழ்வுகளும் பெண்களும் குழந்தைகளும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. மருந்துகள் தட்டுப்பாடு இருக்குது. செஞ்சிலுவை சங்கங்கள்லாம் உதவி செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே போயிருந்தா கூட அவங்களுக்கு தேவையான வசதிகள் கூட அந்த இடத்துல கிடைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இருக்குது. போர் ரொம்ப உக்கிரமாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சவுதி அரேபியாவும் ஈரானும் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி தேடி தருமா அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவும் கூட சேர்ந்து மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு நான் தயார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. புடினுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயமாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த மாதிரியான நிலைமையில் வந்து மக்கள் வந்து யாருக்கு ஆதரவாக நிற்பாங்க? இஸ்ரேலுடைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு அளித்து வந்த உதவிகள் எல்லாத்தையுமே ஜெர்மனியும் வந்து இனிமேல் ரத்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான வல்லரசு நாடுகள் எல்லாமே இப்போ பாலஸ்தீனத்துக்கு எதிராக தான் செயல்படுது. பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக யாராவது ஒரு ஆள் வந்து பஞ்சாயத்துக்கு வாங்க, இங்கே உள்ள பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமை இரவு தான் இதை நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இரவு நேரத்தில் வந்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியல. வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய புனித போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்கனவே ஹமாஸ் அறிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் வந்து பைப்லைன் மூலியமாக தாக்குதல் நடத்துறதுக்கான வேலைகளை செய்ய போகிறாங்க. ஸோ பைப்லைனில் எரிபொருள் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சு தாக்குதல் நடத்துறதுக்கான பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா ஏற்கனவே இஸ்ரேல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த அயன்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தையே வந்து முறியடித்த ஹமாஸ் இப்போது இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன ஆயுதங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அடுத்த கட்ட போருக்கு தயாராகிட்டு இருக்காங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி தப்பிச்சு போகக்கூடிய பாதைகளில் நீங்கள் தப்பிச்சு போங்கன்னு இஸ்ரேல் வந்து அறிவிக்கிறாங்க. அவங்க காசா எல்லைப்பகுதியிலேருந்து எகிப்தை நோக்கி மக்கள் வந்து போயிட்டுருக்கும்போது யார் நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னுங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் தான் போக சொல்கிறீங்க, மக்களை வெளியேற்றணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த மக்கள் மீதே மறுபடியும் போக விட்டுட்டு புறமண்டையில் அடிக்கிற மாதிரியான ஒரு செய்திகள், இந்த மாதிரியான வேலைகள் வந்து இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது உலக நாடுகளை உன்னிப்பாக கவனிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து ஐநா வந்து இதை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனிதாபிமானம் மற்றும் முறையில் இஸ்ரேல் செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் நம்மளுடைய இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இரண்டு மூன்று விமானங்கள் அனுப்பியிருக்காங்க. அது வந்து ஆப்ரேஷன் அபி அஜய் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் மூலியமாக அந்த திட்டத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 17,000
இந்தியர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான வேலையை இந்தியன் கவர்மெண்ட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மட்டும்தான் மீட்க முடியும், பாலஸ்தீனத்துலேயும் காசா ஏரியாலையும் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய நிலை என்ன, அங்கே எவ்வளோ மக்கள் இந்தியர்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் இன்ன வரைக்கும் வெளியிடப்படவே இல்லை. இது எல்லாமே ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலை தான். இப்படி இருக்கும்போது எந்த நாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அந்த நாட்டில் மட்டும்தான் வந்து விமானங்கள் போய் இறங்கி அந்த இடத்துல வந்து தன்னுடைய நாட்டு மக்களை திருப்பி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த நாட்டுக்கு இருக்குது. இப்போது மற்ற நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து போய் அந்த இடத்துல வந்து இப்போ காசாவுக்கு எதிராக சில கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய நாடுகள் காசாவில் வந்து ஃப்ளைட் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விமானங்கள் இறங்கக்கூடிய அந்த இடத்தையும் வந்து தாக்கி அழிச்சிருக்காங்க. துறைமுகங்கள் எல்லாத்தையுமே, காசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. குறிப்பாக வனவிலங்குகள், யாருமே பேசாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் தான். ஸோ வனவிலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயமும், வனவிலங்குகள் வந்து ஜூவில் இருந்து வெவ்வேறு இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மையப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய அரிதான விலங்குகள் எல்லாத்தையுமே அதை பாதுகாக்கிறதுக்கான வேலைகள் எதுவுமே பாலஸ்தீனத்துலேயும் காசா ஏரியாலையும் பண்ண முடியல. இதே நிலைமை தான் இஸ்ரேல்லையும். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜூக்களில் வந்து அங்கே பராமரிப்புக்கு வழி இல்லாமல் விலங்குகள் எல்லாமே, கால்நடைகள் எல்லாமே பாதுகாப்பற்ற முறையில் அங்கேயே கிடக்கு. ஸோ இது மூலியமாகவும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், சிங்கமும் கரடியும் பாதுகாப்பற்ற முறையில் அங்கே ஒரு குண்டு விழுந்தது அப்படின்னா அதன் மூலியமாக தப்பிச்சு ஓடக்கூடிய அந்த சிங்கங்களையும் கரடிகளையும் புலிகளையும் வச்சு மேய்க்கிறது யார் வச்சு மேய்ப்பா? இந்த கேள்விகள் இருக்குல்ல. ஸோ இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் இப்போ பறவைகள்னு வச்சுங்களேன் அது வாட்டுக்கு பறந்து போயிடும், பட் விலங்குகள் அப்படிங்கிறது நம்ம கூட சேர்ந்து தரையில் வாழக்கூடியது. அப்போ அதுக்கான தீனியும் உணவும் கிடைக்காதப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா மனித வேட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே ஈடுபடும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளமும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஜூக்கள் பராமரிக்கப்படாமல் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு பெரிய அளவில் ஆபத்து இருக்குது, வனவிலங்குகள் மூலியமாக மக்களுக்கும் ஆபத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்திகளும் பரவிக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி மனிதநேயமற்ற மனிதர்களாக மக்கள் மாறிட்டாங்க அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் வந்து கரண்ட் கொடுக்க மாட்டேன், தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். முதக்காரி இது வந்து ஒரு நெறியான ஒரு போரே கிடையாது, அறநெறி தவறி வந்து இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஒரு போராக தான் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா பெண்களுக்கும் குழந்தைகளையும் பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு நீவா நானுவா சண்டை போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்கிறது தான் நல்ல வீரனுக்கு அழகு. வீரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எது அர்த்தம் அப்படின்னே தெரியாமல் ரெண்டு பேரும் போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிணை கைதிகளை அவங்களுக்கு பிடிச்சு வைக்கிறதுக்கு குழந்தைகளும் பெண்களும் தான் கிடைச்சாங்களா அப்படிங்கிற கேள்வியை உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மனிதாபிமானமிக்க மனிதர்களும் எழுப்புறாங்க. ஸோ சண்டை போடணும் அப்படின்னா இந்த சாமி படத்தில் வர டைலாக் மாதிரி தான், வரத நாட்டு மலைப்பக்கம் போய் அங்கிட்டு போய் சண்டை போடுங்க, இங்கே எதுக்கு வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து மக்கள் வந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆறு நாளை தாண்டி ஏழாவது நாளும் வரப்போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வாரமாக நீடிக்கக்கூடிய இந்த போர் எப்போ முடிய போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய ஒரு அச்சமும் இருக்குது. இந்த போர் எங்கே போய் நிற்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அமெரிக்கா ரொம்ப வீரியமாக இறங்கியிருக்கிறத பார்த்தா இது கூடிய விரைவில் வந்து அமெரிக்கன் எலெக்ஷனை மட்டும் பாதிக்குமான்னு தெரியல. ஏன் அப்படின்னா அமெரிக்காவினுடைய இந்த காங்கிரஸ் சபை இருக்குல்ல, அவங்களே ஏற்கனவே பொருளாதார சிக்கலில் இருக்காங்க. மறுபடியும் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செலவினங்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு இப்போது இஸ்ரேலுக்கு உதவி பண்ணுறதுக்கு அமெரிக்கா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு காங்கிரஸ் சபையில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு அப்ரூவல், நாடாளுமன்றத்தில் அப்ரூவல் வாங்கிட்டு அடுத்து ஃபண்ட் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அமெரிக்கா தயாராகிட்டுருக்கு. அமெரிக்கா இப்படி உள்ளே என்ட்ராகும் போது அடுத்து சைனா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகளும் இதில் கருத்து தெரிவித்து நாங்களும் உள்ளே என்றாகிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா இது நிச்சயமாக மூன்றாவது உலகப் போரை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மூலியமாக தெரிய வருது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்கள் கண் முன்னாடியும் உங்கள் காதுகளுக்கு தேவையான விஷயங்களையும் உண்மையான செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.